ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஃபுட் சேனல். இப்போ நம்ம டிஎம்எஸ் ஃபுட் சேனலில் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டு உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தயிர் சாதத்துக்கு இது ஒரு சைடிஷாக நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடலங்காய் கூட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்எஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்திலே வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீட்டு சமையல் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, 10 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சு இது சேர்த்திக்காங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்காங்க, கொஞ்சம் ஹேர் ஸ்டபிள் பிரச்சனை இருக்காது. அடுத்தது பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி பச்சை வாசனெலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு புடலங்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதோட கடல் பருப்பு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போ துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். வேக விடுங்க. இப்போ சுவையான புடலங்காய் கூட்டு தயாராயிடுச்சு. இந்த மாதிரி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மற்றும் உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீட்டு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.